ஜான்சன் அகாடமி காணொலிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழகத்தில் மராத்தியர்கள். தமிழகத்தில் மராத்தியர்கள் தஞ்சாவூர் பகுதியை ஆட்சி செய்வாங்க. தஞ்சாவூர் யாரோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட தலைநகரம். அப்போ முதன் முதல்ல தஞ்சையை ஆண்டவங்க சோழர்கள் தான், அதுக்கப்புறம் பாண்டியர்கள், அடுத்து மதுரை சுல்தானியர்கள்ட்ட அது இருக்குது, அதுக்கப்புறமா தஞ்சை நாயக்கர்கள் வந்து அதை கைப்பற்றுறாங்க. அடுத்து ஒரு பிரச்சனை ஏற்படுது, அது என்னென்னா மதுரை நாயக்கர்களுக்கும் தஞ்சாவூர் நாயக்கர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை தஞ்சாவூரில் 1673 நாயக்க ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருது. இதுக்கப்புறம் தஞ்சாவூரை 1676 மராத்திய தளபதி வெங்கோஜி தன்னை அரசராக அறிவிக்கிறாரு. இப்படி தான் மராத்தியர் ஆட்சி வந்து தஞ்சாவூரில் துவங்குது. அதுக்கப்புறம் 1677 சிவாஜி கர்நாடகத்தில் படையெடுத்து வெங்கோஜியை பதவியிலிருந்து தூக்கிட்டு தன்னோட ஒன்று விட்ட சகோதரனான சந்தாஜியை அந்த பதவியில் நியமிக்கிறாரு. ஆனால் மறுபடியும் தஞ்சாவூரை வெங்கோஜியை கைப்பற்றிடுவார். அப்புறம் வெங்கோஜி இறந்து போயிடுறாரு. இவருக்கு அப்புறம் இவரோட மகன் ஷாஜி தஞ்சாவூரை ஆட்சி செய்கிறாரு. ஷாஜிக்கு வந்து வாரிசு இல்லாததுனால அடுத்த ஆட்சியை ஆள்றதுக்கு வந்து ஷாஜியோட சகோதரர் வந்து முதலாம் சரபோஜி, அவங்க ஆட்சியாளராக வராரு. இவங்க ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1712 1728 வரைக்கும், மொத்தம் 16 இவங்க ஆட்சி செய்கிறாங்க. இவருக்கு அப்புறம் துக்கோஜி ஆட்சிக்கு வராரு. இவரை தொடர்ந்து 1739 1763 வரைக்கும் பிரதாப் சிங் ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் பிரதாப் சிங் மகன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துல்ஜாஜி, அவர் வந்து 1787 ஆட்சியில் அமர்றாரு. அடுத்து இரண்டாம் சரபோஜி. இந்த இரண்டாம் சரபோஜி 10 அரியணை ஏறிடுவார். இவர் சார்பாக அமர் சிங் ஆட்சியை நிர்வகிப்பார். இந்த அமர் சிங் யாருன்னா துல்ஜாஜியோட சகோதரர் தான் இந்த அமர் சிங். இந்த மாதிரியான வாரிசு ஆட்சி முறையை ஆங்கிலேயர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அதனால சரபோஜி தன்னோட அரசு நிர்வாகத்தை ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதில் தஞ்சையோட கடைசி ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ்லே தான் தஞ்சையோட கடைசி ஆட்சியாளராக இருந்திருக்காரு. அடுத்து இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி ஒரு தலை சிறந்த அரசராக இருந்திருக்காரு. இவர் கல்வி கற்றது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய பாதிரியார் ஃபெடரிக் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இவர் கல்வி கற்றிருந்திருக்காரு. இவர் எல்லா துறைகளிலையுமே சிறந்து கல்வி கற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையிலையும், அதாவது அந்த மருத்துவத்தை கையாளும் மருத்துவராகவும் திகழ்ந்திருக்காரு. இன்னும் இவர் எல்லா மொழிகளையும் கற்றிருந்திருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளையும் சார்ந்த புத்தகங்களை கொண்ட மிக பிரபலமான நூலகத்தையும் இவர் வச்சிருந்திருக்காரு. இந்த நூலகத்தில் பெரும்பாலும் புத்தகங்களாக இல்லாமல் ஓலைச்சுவடிகள் ஏடுகளில் தான் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே புத்தகமாக வெளியிட ஒரு அச்சகத்தையும் நிறுவியிருக்காரு சரபோஜி. இது நவீன திட்டங்களில் ஒன்றாக இருந்திருக்கு. இதுதான் மராத்திய மற்றும் சமஸ்கிருத மொழிகளுக்கான முதலாவது அச்சகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நூலகம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இது மட்டும் இல்லை, சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான நூலகம் ஒன்று இருந்திருக்கு. இந்த நூலகம் மிக பழமையானதாக இருந்திருக்கு. இதை மேம்படுத்துறது தான் இவரோட திட்டங்களில் ஒன்றா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இப்போவும் தமிழகத்தில் மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா அது இந்த சரஸ்வதி நூலகம்தான். இந்த சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு இரண்டாம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டிருக்கு. இந்த நூலகத்தில் அரசரோட அன்றாட அலுவல்கள், இன்னும் 18 பிரெஞ்சு மற்றும் மராத்தியர்களுக்கு இடையே நடந்த கடித போக்குவரத்து, இது எல்லாம் இன்னும் எழுத்து வடிவ ஆவணங்களாகவே இருந்திருக்கு. இந்த எழுத்து வடிவ ஆவணங்களை மோடி எழுத்து வடிவ ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரபோஜி வாழ்ந்த காலத்தில் தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவை சேர்ந்த அறிஞர் சிஎஸ் ஜான் அப்படிங்கிறவர் தான் சரபோஜியோட கல்வித்துறையின் முன்னோடியாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஜான் கல்வித்துறையில் புதிய பரிசோதனைகளையும் சீர்திருத்தங்களையும் கொண்டு வராரு. இன்னும் பாடத்திட்டம், கல்வி பயிற்று முறைகளில் நவீன முறைகளையும் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி முறையையும் அறிமுகம் செய்கிறாரு. இன்னும் இவர் 1812 ஆங்கிலேய காலனி அரசுக்கு ஒரு சில முக்கிய திட்டங்களை சமர்ப்பிக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளிகளை நடத்தணும் அப்படின்ற திட்டங்கள், இது எல்லாத்தையுமே எழுதி சமர்ப்பிக்கிறாங்க.
அப்போ சென்னை ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் 1820 தொடக்க பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையாக கூறுறாரு. ஆனால் 1841 வரைக்கும் நவீன பள்ளிகள் எதுவுமே சென்னையில் ஏற்படுத்தவே இல்லை. இது அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மானிய சமய பரப்புக்குழு ஆங்கில மற்றும் வட்டார மொழி பள்ளிகள் பலவற்றை வந்து தெற்கு மாகாணங்களில் 1707 அவங்க வந்து தொடங்கி நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ சரபோஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமய பரப்புக்குழு மற்றும் காலனி அரசுக்கு முன்னோடியாக 1803 தஞ்சாவூரில் கிறிஸ்தவர்கள் இல்லாத உள்ளூர் குழந்தைகளோட கல்விக்காக முதலாவது நவீன பொது பள்ளிகளை வந்து அவர் நிறுவுகிறார். இன்னும் உயர்கல்வி நிறுவனங்களை இந்திய அரசுகள் நடத்திய போதிலும் தொடக்க பள்ளி எதுவுமே இவங்க நடத்தலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக ஒன்று இருந்திருக்கு. இன்னும் ஆதரவற்றவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு அப்படின்னு தஞ்சாவூர் அப்புறம் அதை சுற்றி இருக்கிற பல இடங்களில் இலவச தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளிகளை நிர்வகித்தது மன்னர் சரபோஜியோட மிக முக்கியமான முன்முயற்சியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னும் இந்த பள்ளிகளில் எந்த மாதிரியான பள்ளிகள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்கொடை பள்ளிகள், கல்லூரிகள், சமஸ்கிருத உயர்கல்விகளுக்கான பாடசாலைகள், இது எல்லாமே இதோட இணையும். அடுத்து ஆளுநர் மன்றோ ஒரு கல்வி கணக்கெடுப்பை 1823 ஒரு கணக்கெடுத்து வந்து ஒரு அறிக்கையாக வெளியிடுறாரு. அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் மட்டும் மொத்தம் 1823 44 பள்ளிகள் இருந்திருக்கு. அதில் 21 பள்ளிகள் வந்து அரசவை மூலம் நடத்தப்படுற இலவச பள்ளிகள். அடுத்து 19 பள்ளிகளை சமய பரப்பாளர்கள் நடத்தியிருக்காங்க. அடுத்து கடைசியாக இருக்கிற 3 பள்ளிகளை ஆசிரியர்களே தாங்களே முன்வந்து இலவசமாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 1823 ஆளுநர் மன்றோட கணக்கெடுப்பின்படி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு இது. இதில் புதிய அல்லது நவீன கல்வி முறையை நவவித்யா முறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னும் பார்த்திங்கன்னா, இதில் இந்த பள்ளி கல்வி முறைகள் மட்டும் இல்லாமல் 13 சத்திரங்கள் வேற அமைச்சு யாத்திரிகளுக்கும் ஏழைகளுக்கும் உணவும் உறைவிட வசதியும் செஞ்சு தந்திருக்காங்க. இதில் இந்த 13 சத்திரங்கள்லேயே 1803 நிறுவப்பட்ட முக்தாம்பாள் சத்திரம்தான் அரசரோட விருப்பமான அன்னச்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த முக்தாம்பாள் சத்திரத்தை கணக்கெடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி 2 வகுப்பறைகளில் காலையும் மாலையும் 15 ஆசிரியர்கள் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த மொத்தம் 464 மாணவர்கள் வந்து இங்கே கல்வி பயின்றிருக்காங்க. இது ஒரு சத்திரமாக இருந்தாலும் இங்கேயும் கல்வி கற்பிக்கப்பட்டிருந்திருக்கு. இன்னும் கிறிஸ்தவ மாணவர்களுக்கான பள்ளிகளையும் சரபோஜி ஆதரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து மருத்துவம். இவர் மருத்துவத்துறையிலையும் சிறப்பானவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம பார்த்தோம். மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்தை தயாரிக்க ஒரு ஆராய்ச்சி கூடத்தையே அவர் நிறுவியிருக்காரு. அந்த ஆராய்ச்சி கூடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வந்தரி மஹால். இன்னும் பல ஆராய்ச்சிகளை செய்கிறாரு. அதில் ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம், இதுக்கான சிகிச்சை மருந்து பற்றி ஆராய்ச்சியும் மேற்கொள்கிறாரு. இதோட 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தையும் சரபோஜி உருவாக்கியிருக்காரு. இப்போது சரபோஜியோட நவீன கல்வி முறையால் தஞ்சாவூரில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க. அப்போ மொழிபெயர்ப்பாளர்களாக முதன்மையானவங்களாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் தான் இருந்திருக்காங்க. இதில் சரபோஜி அரசவையில் இருந்த 2 பண்டிதர்கள் மொழிபெயர்ப்பு மற்றும் அச்சு கலாச்சாரத்தின் தலைவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்து பாரம்பரிய இந்திய கலைகளான நடனம் மற்றும் இசையை ஆதரிப்பதில் பெரும் கொடையாளராக சரபோஜி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னும் இவர் குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குறவஞ்சி, முத்திர ராட்சசியா ஆகிய புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்காரு. இன்னும் சரபோஜி கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினட், வயலின் கருவிகளையும் அறிமுகம் செஞ்சுருக்காரு. அடுத்து ஓவியம் வரைகிறது, தோட்ட பயிரிடுறது, நாணயங்களை சேகரிக்கிறது, தற்காப்பு கலைகள், ரத போட்டிகள், வேட்டை, எருது சண்டை,
இது எல்லாத்தையுமே பிரபலப்படுத்துறதுல சரபோஜி அதிக ஆர்வமாக இருந்திருக்காரு. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டிலே முதல் வன உயிரியல் பூங்காவை யார் அமைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபோஜி மன்னர் தான் முதல் உயிரியல் பூங்காவை அமைச்சிருக்காரு. 1832 மார்ச் 7 சரபோஜி மரணம் அடைகிறாரு. இவரோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 40 இவரோட மறைவு எல்லா அரசு சார்ந்த எல்லா பகுதிகளையுமே அன்றைக்கி வந்து அவங்க அவரோட இறப்பை வந்து அனுசரிச்சிருந்திருக்காங்க. அவரோட கடைசி யாத்திரையில் 90,000 மேலான மக்கள் கலந்து கொண்டிருந்திருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. இவரோட இறுதி ஊர்வலத்தில் சரபோஜியோட பெருமைகளை சமய பரப்பாளரான அருட்தந்தை பிஷப் ஹூபர் பேசியிருக்காரு. இவரை பற்றி எல்லா காரியங்களையுமே வந்து கடைசியாக இவர் தான் ஒரு சொற்பொழிவு மாதிரி பேசியிருந்திருக்காரு அவரோட இறுதி ஊர்வலத்தில். இதோட இன்றைக்கி தமிழகத்தில் மராத்தியர்கள் பகுதி முடியுது. முதல் பகுதியாக மராத்தியர்கள் பற்றியும் சிவாஜி பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். பகுதி 2 பேஷ்வாக்கள் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கடைசியாக மராத்தியர்கள், அதாவது தமிழகத்தில் மராத்தியர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய ஜான்சன் அகாடமி காணொலியை பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி.